ஹே காய்ஸ், வெல்கம் டு ஹோம் பேக்ட். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ரொம்ப சாஃப்டான, ஈஸியான அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியான டபுள் சாக்லேட் மஃபின்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியில் நம்ம மைதா யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு மிக்சிங் பவுலில் எக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக் கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இது கூட 3 tablespoons ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் 1/2 cup சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க ஆயில் வந்து ஃப்ளேவர்லெஸ் ஆயில். நீங்கள் ஆயில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மெல்டட் பட்டர் கூட நீங்கள் இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes இது நல்லா நான் பீட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ணியிருக்க சுகர் எல்லாமே நல்லா டிசால்வ் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் இது கூட 1/2 cup கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 teaspoon பேக்கிங் பவுடர், 1/4 teaspoon பேக்கிங் சோடா அண்ட் 1/4 cup கோகோ பவுடர். நெக்ஸ்ட் இது கூட நான் நல்லா ஹாட் பாயிலிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்க வாட்டர் நல்லாவே சூடாக இருக்கணும். ஸோ அகெயின் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க கொக்கோ பவுடர் வந்து டச் ப்ராசஸ்டு கொக்கோ பவுடர். ஸோ கொக்கோ பவுடரில் 2 varieties இருக்குது, ஒன்று நேச்சுரலி ப்ராசஸ்ட், இன்னொன்று டச் ப்ராசஸ்ட். நேச்சுரலி ப்ராசஸ்டு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ப்ரௌன் கலர் உங்களுக்கு வராது. ஸோ டச் ப்ராசஸ்டு கொக்கோ பவுடரை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் டேஸ்ட்டும் கூட டச் ப்ராசஸ்ட் கொக்கோ பவுடர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஸ்மூத் பேட்டர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் நான் என்னோட ஓவனை 160 degrees Celsius ப்ரீஹீட் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம மஃபின் ட்ரேவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மஃபின் ட்ரேயில் நான் கப் கேக் லைனர்ஸ் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். மஃபின் ட்ரே இல்லை, கப் கேக் லைனர்ஸ் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நார்மலி யூஸ் அண்ட் த்ரோ டீ கப்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் நம்ம லைன் பண்ணியாச்சு. இப்போது பேட்டர் வந்துட்டு 3/4 வரைக்கும் ஃபில் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம ஃபில் பண்ணோம்னா நம்ம பேக் பண்ணும்போது நம்ம பேட்டர் வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நார்மல் மஃபினோட ஷேப் வராது. ஒரு நல்ல ஷேப் வரணும் அப்படின்னா 3/4 வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணால் போதும். ஸோ 3/4 வரைக்கும் நான் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் வந்துட்டு சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சாக்கோ சிப்ஸ் இல்லாதவங்க நார்மல் டைரி மில்க் ஆர் எனி டார்க் சாக்லேட் இல்லை ஏதோ ஒரு சாக்லேட் நீங்கள் சாப் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஆர் ஈவன் நட்ஸ் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த நட்ஸ் இருக்குது அவைலபிளாக இருக்கோ அந்த நட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இதை நான் வந்துட்டு மிடில் ரேக்கில், ப்ரீஹீட்டட் ஓவனில் மிடில் ரேக்கில் ஒரு 20 minutes பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்க, நம்ம மஃபின்ஸ் இப்போ ரெடி ஆயாச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்கு. கோதுமை மாவில் செஞ்ச மாதிரியே கொஞ்சம் கூட டேஸ்ட்டும் இருக்காது. எல்லாமே பர்ஃபெக்டாக நார்மல் மைதாவில் செஞ்ச மாதிரியே இருக்கும். ஒரு ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் மஃபின் இது. நம்ம வீட்டில் கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இன்னும் ஹெல்தியாக நீங்கள் இதை வேணும்னு நினச்சிங்கன்னா நார்மல் நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரௌன் சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். Happy baking!